கடந்த பதினோராம் தேதி அதிமுக பொதுக்குழுவில் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தெரிவு செய்யப்பட்டார் இதனையடுத்து பொதுக்குழு கூட்டத்தில் கட்சிக்கு விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி பன்னீரையும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சியில் இருந்து எடப்பாடி அதிரடியாக நீக்கியிருக்கின்றார் இதனையடுத்து கடந்த சில நாட்களாக அதிமுகவின் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு அறிவிப்புகளும் வெளியாகி வருகின்றது ஆனால் முன்னாள் அமைச்சர்களான ஜெயக்குமார் பொன்னையன் செங்கோட்டையன் தங்கமணி எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் சி விஜயபாஸ்கர் ஆகியோருக்கு பதவிகள் அறிவிக்கப்படவில்லை இதனால் குறித்த மாஜி அமைச்சர்கள் அதிருப்தியில் உள்ளார்களாம் மேலும் இவர்கள் பன்னீர் தரப்பிற்கு தாவதாகவும் ஆலோசனையும் நடாத்தி வருகின்றார்களாம் இதனை அறிந்த பன்னீர் தரப்பு மிகவும் மகிழ்ச்சியிலே உள்ளதாகவும் கூறப்படுகின்றது நேயர்களே இது தொடர்பிலான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி